Tudo bem? சரியா தலைவர் கலைஞரது நூற்றாண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலே 500,000 மரக்கன்றுகள் நடுகின்ற விழாவினை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே 15,000 மரக்கன்றுகள் இந்த மாதத்திலே நட வேண்டும் என்கின்ற இலக்கினை வைத்து நம்முடைய புதுக்கோட்டையினுடைய நெடுஞ்சாலைத்துறையினர் இன்றைக்கு அந்த மரக்கன்று நடுகின்ற அந்த நிகழ்ச்சியினை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை இப்பொழுது 750 மரக்கன்றுகள் வைக்கப்பட இருக்கின்றன. அதற்கு காரணம் வெள்ளாற்றிலிருந்து நம்முடைய ரமணசமுத்திரம் வரைக்கும் உள்ள இடத்திலே சாலையை அகலப்படுத்துவதற்காக 75 மரங்கள் வெட்டப்பட இருக்கின்றன. இந்த 75 மரங்கள் வெட்டப்பட்டால் 1:10 வைக்க வேண்டும். எனவே அந்த கணக்கிலே தான் 750 மரங்கள் இந்த லூப் ரோடிலே வைக்கப்பட இருக்கின்றது. எனவே எந்த இயற்கை சேதம் இல்லாமல் அதே நேரத்திலே மரங்களில் வளர்ப்பதிலே அக்கறை கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு 75 பதிலாக 750 மரங்களை இங்கே உருவாக்கி தருகிறது. நேற்று காலையில வந்து சிறைத்துறையினுடைய இதுல அவங்க இல்ல, நேற்று இரவுதான் அவர் சிறைத்துறையினுடைய அனுமதியுடைய அட்மிஷனுக்கு வந்திருக்காரு. எனவே நேற்று இரவுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எதுவும் இருந்தால் சொல்லலாம். சிறைத்துறை விதைகள் படி ஒருவரை ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 பேர் அல்லது 3 மனுக்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதுதான் முறை. அந்த முறையினுடைய அடிப்படையிலே சிறைத்துறை நடந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்கள் பார்க்கலாம், பார்க்கலாம், வழக்கறிஞர்கள் போய் பார்க்கலாம். அது வந்து வேற மனு, அதாவது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவரை கஸ்டடி கேட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மத்தியானம் தான் வருது அந்த பெட்டிஷன். எதுவாக இருந்தாலும் இப்ப நான் வந்து சுற்றுப்பயணத்திலிருந்து வருகிறேன், எனவே எனக்கு கிடைத்த தகவலை தான் நான் சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு எப்பவுமே நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற முடியும், சட்ட போராட்டத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற முடியும் என்பதிலே நம்பிக்கை உள்ளவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். தொடர்ந்து அவதூறு வழக்கில் 14 அண்ணாமலை ஆஜராக சொல்லியிருக்காங்க. அது என்னங்க, அவர் ஆஜராக சொன்னா ஆஜராக வேண்டியது தானே, அதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே. அமலாக்கத்துறை மனித உரிமை மீறல், அமலாக்கத்துறை நடந்து கொண்டது வந்து மனித உரிமை மீறல்னு பலரும் குற்றச்சாட்டிருக்காங்க. நான் முதல் குற்றச்சாட்டை நான் தான் சொன்னேன், இது ஜனநாயக படிபுடை மனித உரிமையை முழுக்க முழுக்க மீறிய செயல் என்று நேற்று காலையே நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு மனிதனை ஏறக்குறைய 17 மணி நேரத்துக்கு மேல் துன்புறுத்துவது துயரப்படுத்துவது என்பது சட்டத்தில் இல்லாத ஒன்று. அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்க வேண்டும், ஓய்வு கொடுக்கவில்லை. நெஞ்சுவெளி வருவதற்கான அடிப்படை காரணமே அமலாக்கத்துறை நடந்து கொண்ட விதம்தான் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை இனிமேல் எதிர்காலத்திலே அமலாக்கத்துறை நடத்திவிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது சிபிஐக்காக நாங்கள் கொடுத்திருந்த அந்த உத்தரவை, அதாவது எப்போ வேணாலும் சிபிஐ வரலாம், யாரை வேணாலும் விசாரிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம் இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு நம்ம 9 மாநிலங்களில் விலக்கப்பட்டது. 10வது மாநிலமாக தமிழ்நாடும் இன்றைக்கு அதை விலக்கிக் கொண்டிருக்கிறேன். டெல்லி அந்த ஆக்டு கீழே வர்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். எங்க உடல்நலம் சரியில்லாம அவர் அங்க இருக்காரு, பக்கத்துல டாக்டர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தனிப்பட்ட முதல்ல காதுக்குள்ள காது கொடுத்து ரகசியம் பேசல. அது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோணுதோ அதுதான் தோணும், அது சொல்லியிருக்காரு.
அரசு மருத்துவமனை டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டையும் மறுத்து இஎஸ்ஐ மத்திய அரசு டாக்டரோட இஎஸ்ஐ டாக்டரோட மறுத்து ஒரு நெஞ்சு வலி இல்லைன்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் வந்து இவ்வளவு போஸ்ட் பண்ணதுக்கு என்ன சார் காரணம்? கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் காரணம். அச்சுறுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும், இதுதான் காரணம். அவரை மட்டும் குறி வச்சு இது மாதிரி பண்றாங்க சார், மற்ற இவ்வளவு அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்குவாங்க. அவரை வச்சு கொடுமைப்படுத்தினா மற்றவங்களுக்கு பயப்படுவாங்க நினைக்கிறாங்க. திமுக எதுக்கும் பயப்படாதுங்கிறது பாஜகவுக்கு தெரியாது. திமுக வச்சு ஏடிஎம்கே பணி வைக்கணும் பாக்குறாங்க. அது உங்களுடைய யூகம், நான் என்ன பண்ண முடியும்? சீரியலுக்கு தனியாக